ஹலோ ஃபோர்ஸ், இங்கே சம்பாதிக்கணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கிறது. கரெக்ட். ஸோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த கான்செப்ட் பார்க்கும்போது, ஸோ எல்லாருமே இந்த கான்செப்ட் மூலயமா ஈஸியாக சம்பாதிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஸோ அவங்க வேலையை கற்றுக்கிறாங்க, ஸோ அது மூலயமா அவங்க ஈஸியாக சம்பாதிச்சிடறாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கணும் அப்படின்ற இந்த கான்செப்ட் வரும்போது எவ்வளோ பேர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் ஒரு பிஸ்னஸ் மூலயமா ஈஸியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சீரன் தான். ஏன் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக சம்பாதிக்க முடியல அப்படின்றத தான் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். பிஃபோர் வி ஸ்டார்ட், ஹியர் ஐ இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப், ஐ ஆம் பார்ட் ஈவன் த ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் லியோஃப்சிஜி எஜுகேஷன். ஸோ ஒரு ஒர்க் மூலயமா சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த கான்செப்டை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடான அந்த எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு, நாலேஜை கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு அட்வொகேட் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டடாக அந்த எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க. கரெக்ட். ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து ஏற்கனவே அங்கே அந்த ஒர்க்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக கற்றுக்கிறீங்க. ஓகே. ஸோ அது மூலிமா நீங்களும் சீக்கிரமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த கான்செப்டை செலக்ட் பண்ணும்போது, ஸோ அது ரிலேட்டடான எஜுகேஷன், அந்த நாலேஜ், அந்த ஒர்க்கை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராக்டிக்கலான ஒரு வேவில் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால இந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த கான்செப்டில் எல்லாராலையுமே ஈஸியாக சம்பாதிச்சிட முடியுது. ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த கான்செப்டை டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான அந்த எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு, நாலேஜ் கொடுக்கறதுக்கு இங்கே எந்த இன்ஸ்டியூட்டுமே இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த சப்போர்ட், அந்த கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள் சர்க்கிளில் யாருமே இல்லை அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த கான்செப்டால் எல்லாராலையுமே ஈஸியாக சம்பாதிக்க முடியல. ஓகே. ஸோ ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒர்க் ரிலேட்டடான அந்த எஜுகேஷன், சப்போர்ட், கைடன்ஸ் இது எல்லாமே கிடைக்கிறதுனால ஒர்க் பண்ணி எல்லாரும் ஏன் ஈஸியாக சம்பாதிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எஜுகேஷன், அந்த கைடன்ஸ், அந்த சப்போர்ட் கிடைச்சா எல்லாராலுமே இங்கே பிஸ்னஸ் பண்ணியும் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். கரெக்ட். ஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான அந்த எஜுகேஷன் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் லியோப்சிக் எஜுகேஷன் அப்படின்ற இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நாங்கள் இங்கே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும், ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன மெத்தாட்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்ஸோட நேம் வந்து பேசிக் பிஸ்னஸ் கான்செப்ட். ஸோ எங்களோட கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றியான ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. ஸோ தென் நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் கொடுக்கணும், அந்த கைடன்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year ஃப்ரீ பிஸ்னஸ் கன்சல்டிங் சர்வீஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ லீகலாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே. ரெண்டாவது ஆப்ஷன், ஸோ எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட பிராண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணலாம். ஸோ எங்களோட பிராண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் பே பண்ண வேணா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஓகே. எங்களோட பிராண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆளவு ப்ரொமோஷன்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து எங்களோட சீனியர் பிராண்ட் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, பட் உங்களுக்கு அந்த கைடன்ஸ், அந்த சப்போர்ட் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் வரி, இந்த கோர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கானது. ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.